ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஜாஃபர்கான்பேட் அசோக் நகரில் இருக்க ராயல் என்ஃபீல்ட் ஸ்ரீஹிதா ஆட்டோ ஜோன் ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு இன்றைக்கி பைக் டெலிவரி எடுக்கிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அந்த பைக் தான் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன், ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே அந்த ஷோரூமில் இருக்க சேல்ஸ் பர்சன் செந்தமிழ் செல்வன்கிறவர் டீட்டெயிலாக சொல்வார். அது அந்த வீடியோவில் பாருங்கள். ஹாய், ஹலோ மக்களே, ஐம் செந்தமிழ் செல்வன், ராயல் என்ஃபீல்ட் ஸ்ரீஹிதா ஆட்டோ ஷோரூம்ல சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் வண்டி இன்றைக்கி புக் பண்ணியிருக்காரு. என்ன வண்டி புக் பண்ணார் பார்த்தீங்கன்னா, கிளாசிக் சீரீஸில், கிளாசிக்கில் குரோம் சீரீஸ் புக் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஃபஸ்ட்டு கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டைப் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டிச் சீரீஸு, அல்சான் சீரீஸு, சிக்னல்ஸு அண்டு டார்க் சீரீஸு, ரெண்டு கலர் டார்க் சீரீஸு, அதுக்கப்புறம் ஃபைனலாக குரோம். ஸோ இன்றைக்கி அவர் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா குரோம். எதனால் அவர் குரோம் புக் பண்ணால், ஸோ அந்த விண்டேஜ் புக் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவர் புக் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவருக்கு ஃபாதர் இந்த கலர் பிடிக்கும்னால அதை புக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் கலர் இருக்கும். ஒன்று ரெட்டு, செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா சேஜ் க்ரீன், தேர்ட் கலர் க்ரே. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் தான். சிங்கிள் டிஸ்க் மீன்ஸ்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ப்ளஸ் சிபிஎஸ்ஸோடு வரும், நார்மல் ஃபோக்ஸ் வீலில் வரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலாவில் போட்டு எடுத்திருக்காங்க வண்டி. ஸோ அலாவில்ன்றது கஸ்டமைஸில் வரும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கறனால அவங்களுக்கு அலாவில் வேணும்னு போட்டு பண்ணியிருக்காங்க. தென் சிங்கிள் டிஸ்க்ன்றது பேக்கில் வந்து ட்ரம் தான் வரும் உங்களுக்கு. பேக்கில் அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் ரெட்டி சீரீஸில் பேக்கில் ட்ரம் பிரேக்கு, நார்மல் பழைய வண்டியோட ட்ரம் பிரேக்கு பார்த்தீங்கன்னா அதோட இது தான் வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிளஸ் ஏபிஎஸ்ஸோடு வரும். டேங்க் மட்டும் உங்களுக்கு ரெட்டு,
இன்னொரு கலர் க்ரீன், இன்னொன்று சேஜ் க்ரீன் வந்து. ஸோ சேஜ் க்ரீன்றது உங்களுக்கு பால் பச்சை கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல ஒரு இன்ஜின் குரோம் தான் வரும், சைனஸு குரோம் தான் வரும். ஸோ டேங்க்கை மட்டும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு அல்சான் சீரீஸ். அல்சானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் இருக்கும். ஒன்று அல்சான் பிளாக், செகண்டு அல்சான் க்ரீன், தேர்ட் அல்சான் க்ரீன். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க்கு அப்படி இல்லைனா டபுள் சேனல் டிஸ்கோடு வருது. ப்ளஸ் டபுள் சிங்கிள் டிஸ்க்கு வருதுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் ப்ளஸ் டிஸ்கோடு வந்துடும். டபுள் சேனல்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்க்கு ப்ளஸ் ஏபிஎஸோடு வந்துடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்சான் சீரீஸில் மட்டும் தான் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சிங்கிள் டிஸ்க் வேணால் எடுத்துக்கலாம், இல்லை டபுள் டிஸ்க் வேணால் எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் சீரீஸ். சிக்னல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆம் ஸ்டாண்டு அண்ட் இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்க் கிரே. ஸோ மேஸ்க் கிரேந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டில் க்ரீன் கலரில் இருக்கும். டெஸ்ட் ஆம் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பழைய கிளாசிக்லேருந்து வர கலர் அது, இன்னுமே அது மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஃபோர்த் சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் சீரீஸ். ஸோ டார்க் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வரும். ஒன்று கன் மெடல் க்ரே, இன்னொன்று டார்க் செல்த் பிளாக். ஸோ இந்த டார்க் செல்த் பிளாக்கு கன் மெடல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் அலாய்வீலோடு வரும். ஸோ மற்ற மாடல் எல்லாமே ஃபோக் ஸ்டைல் டியூப் டயரோ தான் வரும். அண்ட் லாஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா க்ரோம் சீரீஸ். க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்குது, ரெண்டு கலர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் க்ரோம் ரெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌன்ஸ். குரோம் ப்ரௌன்ஸ்ன்றதும் பார்த்தீங்கன்னா இது இது குரோம் சீரீஸ் தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரத்தில் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வரும். ஸோ ரெட் இச் சீரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் வரும். மற்ற இருக்கிற நாலு மாடல்ஸ் மாடல்ஸ் கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டுவெல் சேனல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டிஸ்கவுண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை பற்றி பார்த்துடலாம். நம்ம வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க புது கிளாசிக்கில். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரீபான் 2022. எதுக்கு இதுக்கு ரீபான் நேம் வந்து வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ அப்கிரேடர் வெர்ஷன் தான். ஸோ இன்ஜின் ஆகட்டும், ஃப்ரேம் ஆகட்டும், சின்ன சின்ன பார்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. மோஸ்ட்டாக ராயல் என்ஃபீல்ட்னாலே வைப்ரேஷனுங்க அதிகமாக வைப்ரேஷன் வரும், லாங் போக முடியாது, 60 மேலே ஓட்ட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. நீங்கள் தாராளமாக கிளாசிக் ரீபான் சூஸ் பண்ணலாம். கிளாசிக் ரீபானில் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் அந்த பழைய டக் டக் பிட் சவுண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையாக இருக்கும். பட் இருந்தாலுமே அதை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி கம்பெனியில் சைலன்சர் போட்டு ஸ்டாக் சைலன்சரே வருது. அண்டு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350cc இன்ஜின், ஃபஸ்ட் ஃபைவ் கியர் 350cc இன்ஜின் ஃபைவ் கியர் ஸ்பீட் பாக்ஸோடு வருது. தென் ஸோ நெக்ஸ்ட் வண்டி பற்றி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி 350cc. ஸோ கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா 350cc. ராயல் என்ஃபீல்டில் சிசி என்னென்ன சிசி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கரண்ட் சீரீஸில் போயிட்டுருக்கிறது 350cc, 411, 650 இது மூணு தான். 500cc ஏன் இல்லை அப்படின்னா 500cc ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2019. ஸோ அதனால் 500cc வரதில்லை. 350cc தான் இப்போ கிளாசிக்கு மீட்டியர் அண்ட் நியூவாக லான்ச் பண்ண ஹண்டர். தென் கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டைப்பில் ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் மூணு கலர் இருக்குது. ஸோ ஷார்ப் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குரோம் சீரீஸ். ஸோ குரோம் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிளாசிக் ரீபான் என்ஜின் ஃப்ரேம் புதுசு ரெண்டு. உங்களுக்கு அவுட்லுக் எல்லாமே பழைய கிளாசிக் என்னவோ இருக்கும் அதேமாதிரி தான் இருக்கும். பட் ஹைலைட்டு, இண்டிகேட்டரு, ஹெட்லாம்ப்பு, டைகர் ஹைலைட் பல்ப்பு அண்ட் டிஸ்க் வீலு, டிஸ்க் மோஷன் டிஸ்க் செட்டப்பு, பேக்லையும் அதேமாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே சீரிஸ் இன்ஜினில் உங்களுக்கு வைப்ரேஷன் கிடையவே கிடையாது. அதை மட்டும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு 80-90 தான் ஓட்டுங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். பழைய வண்டியில் உங்களுக்கு வைப்ரேஷன் வரும், இதில் வைப்ரேஷன் வராது உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைலாக் கீழே தனியாக வரும், இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடுது. ஸோ இது சேஃபானு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா டக்கு நம்ம சாய் போட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ கிளாசிக்கோட செமி டிஜிட்டல். ஸோ பாதி அனலாக் வரும், பாதி டிஜிட்டல் வரும். டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு கிலோமீட்டர், ட்ரிப் ஒன், ட்ரிப் டூ, ரிசர்வ் கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணுறதுக்காக ட்ரிப் ஏஃப்னு கொடுத்துருப்பாங்க. அண்டு என்னென்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சென்சாரு, இஎஃப்ஐயோட சென்சாரு, ஃபியூல் ரிசர்வ் சென்சாரு, பேட்டரி சென்சாரு அண்ட் நசார் லைட், இப்போ இண்டிகேட்டரோட லைட் சிஸ்டம், நியூட்ரல் லைட், இதெல்லாமே ஷோ ஆகும் உங்களுக்கு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் கிரிப்பு, சுவிட்ச் கிட்டு, இந்த மாதிரி பிரேக் சிஸ்டம்ஸ், இந்த பிரேக் லிவர்ஸ், கிளச் லிவர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பழசை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேங்களா? இக்னிஷன் ஆன் ஆஃப் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி சுவிட்சஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு லைட் சிஸ்டமையும் உங்களுக்கு ரோட்டரியில் கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், பாசிங் இதுவே உங்களுக்கு க்ளோஸ்ட்டு தான். இக்னிஷன் ஆஃப், ஆன், ஆன் பண்ணி கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபியூல் டேங்கில் இருக்க பெட்ரோல் மோட்டார் ரன்
ரன் பண்ணி நின்று கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ரன் ஆகி நின்னதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் சும்மா ஒரு டேப் பண்ணால் போதும் அவ்வளோதான். நீங்கள் ஆக்சிலேட்லாம் கொடுக்க தேவையில்லை, வண்டியில் ஆக்சிலேட்டு அவ்வளோ கொடுக்க தேவை. இது சுத்தமாக காசு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த சுவிட்ச் நீங்கள் ப்ரெஸ் உடனே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப் எஃப், ட்ரிப் ஒன்று, ட்ரிப் டூ, ஓடிஓ கிலோமீட்டர், ஓடிஓ கிலோமீட்டர் நார்மலாக நம்ம எவ்வளோ ஓவரால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்கிறது. ட்ரிப் எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் கிலோமீட்டரோட ரேஞ்ச். ஸோ நம்ம ரிசர்வ் வண்டி விழுதா இல்லையா இப்போ தெரியும், எப்போ தெரியும்னா உங்களுக்கு ரிசர்வ் பெட்ரோல் உங்கள் லைட் எரியும், அது இல்லாமல் பிளிங்க் ஆகும். 5 லிட்டர்ஸ் கீழே போனாலும் உங்கள் பெட்ரோல் ரிசர்வ் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு கிலோமீட்டர் எவ்வளோ ரேஞ்ச் நம்ம போட்டு நம்ம கணக்கு பண்ணுறதுக்காக உங்கள் ட்ரிப் எஃப்னு வரும். இதில் இஎஃப்ஐ சிஸ்டம் வரதுனால உங்களுக்கு கார்பரேட் ரேட் வராது. அந்த ஃபியூல் ஆன் ஆஃப் சுவிட்ச் இதில் ஃபியூ மெயின் ஆன் பண்ணோம், நான் இல்லை ரிசர்வில் போனோம் அப்படிலாம் வராது உங்கள். ஸோ இஎஃப்ஐ சிஸ்டம் வரதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சென்சார் தான். ஸோ மோஸ்ட்டாக சர்வீஸ் வந்து நீங்கள் விடுறீங்க வந்து நான் வெளியில் எனக்கு ஆள் தெரியும் நாங்கள் விட்டுக்கு நல்லா பண்ணுவாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்பெனியில் விட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். அதேமாரி வெளியில் விட்டு நான் அக்சரீஸ் நான் மாற்றுறீங்க இது பண்ணுறீங்கன்னா வேரண்ட்டி மஸ்ட்டு கட் ஆகும். ஏன்னா வெளியில் வந்து வண்டி வேலை பார்க்க தெரிஞ்சவங்க ஓகே, இல்லை இடம் கூட வேலை பார்த்துட்டா எதை மஸ்ட்டு உங்களுக்கு பாதிக்கிறது வேரண்டி தான். ஸோ வேரண்டி தான் நமக்கு மெயின் வண்டி வரும் போது. கிளாசிக் ரீபோனில் வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் வராது. ஏன் கிக்கர் வராதுன்னா ஜே சீரிஸ் இந்த டைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜே சீரிஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜே சீரிஸ் எந்த வண்டிக்குமே உங்களுக்கு கிக்கர் வராது. ஐயோ கிக்கர் வராது அப்படின்னா இப்போ வண்டி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை இதை பண்ணணும் அதெல்லாம் கவலைப்பட்டது. உங்கள் பேட்டரி லைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வண்டியை மெயின்டெயின் நல்லா பண்ணிக்கணும் அந்தளவுக்கு வண்டி லைட் நல்லா வரும். ஸோ அதனால் கிக்கர் இல்லைன்னு அதேமாதிரி பேட்டரி லைட்டர்ஸ்க்காக என்னென்ன பண்ணணுமோ அதையும் நம்ம ஷோரூம்லேருந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணி உங்கள் பேட்டரி பண்ணலாம். ஸோ ஒரு பேட்டரி வந்து உங்கள் வண்டி வரது 2 வருஷம் வருதுன்னா நீங்கள் மெயின்டைன் நல்லா பண்ணிங்க அப்படின்னா வண்டி சர்வீஸ் அவசியம் 2.5 இயர்ஸ் மேலேயே உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் மேலே உங்களுக்கு வண்டி என்னென்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஏர்பெட்ட பாக்ஸ் வரும் பழைய கிளாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேட்டரியோட பேட்டரியோட கண்ட்ரோல்ஸு, ஃபியூஸ் பாக்ஸு, டூல் கிட் எல்லாமே இங்கே தான் வரும். ஸோ நான் சொன்னால் பார்த்தீங்களா பேட்டரி மெயின்டெயின் சர்வீஸ் பண்ணுறதுனா நான் வண்டி எடுக்க ஒரு 1 வீக் ஆகும் இல்லைனா ஒரு 10 டேஸ் மேலே ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பேட்டரி சாக்கெட் ப்ரூவ் பண்ணுறீங்க. எதுக்கு இது முடிங்க சொன்னால் பேட்டரி சப்ளை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வண்டி எடுக்க ஒரு 1 வீக் மேலே 10 டேஸ் மேலே ஆகும் அப்படின்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஆகிட்டே இருக்கும் வண்டி அப்படின்னு. அதனால் நீங்கள் இதை பிடிங்க விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியோட மெயின்டெயின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசுங்க. ஸோ இது வந்து ஃபியூஸ் பாக்ஸு. இது என்னென்ன ஃபியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சிஸ்டம், மெயின் ஃபியூஸ், இக்னிஷன் சிஸ்டம், சிக்னலிங், ஹாரன், லைட்டிங் சிஸ்டம். ஸோ இதுக்கு என்னென்ன ஃபியூஸிங் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே ஃபியூஸ் ஆப்போசிட்டில் வரும் உங்களுக்கு. இந்த ஃபியூஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு சார்ஜிங் சிஸ்டம்லாம் இங்கே போய் கொடுக்கக்கூடாது, இங்கே ஆப்போசிட்டில் ஏதாச்சும் தான் கொடுக்கணும். ஸோ அதோட ஃபியூஸ் ஆம்ஸ் வந்து 25 ஆம்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. இது வரது பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்பேர் ஃபியூஸ். இது மெயின் ஃபியூஸ். எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, பேட்டரி நல்லா இருக்குது, ஹார்னாக நல்லா இருக்குது, வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகலாம், இக்னிஷன் சிஸ்டமோட ஃபியூஸ் செக் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வண்டி வேறு ஏதோ ஃபால்ட் இருக்குது. இன்கேஸ் வண்டி ஏதாவது செல்ஃப்லாம் ஒர்க் ஆகுது நான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஒன்று ஃபியூல் இல்லைனா ரிசர்வில் இருந்தால் ரிசர்வில் இல்லைனாலும் ஃபியூல் இல்லைனா சொல்லாது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இஎஃப்ஐ ஒரு சென்சார் லைட், இஎஃப்ஐயில் ஃபால்ட் இருந்தால் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ இந்த லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, பிளிங்க் ஆகிட்டு இருக்கோ எரிஞ்சிட்டு இருக்கோ, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணி வண்டி இதுமாதிரி ஸ்டார்ட் ஆகலை சம்திங் ஃபால்ட் இருக்குது எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க, சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணால் சர்வீஸ் பர்சன் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் சிங்கிளாக தான் போகும் அப்படின்னா ஃப்ரண்ட் டயர் 32 32 பேக்கில் 36 இது கரெக்டாக இருக்கும். சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிற 45,000. செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் ஆர் 6 மந்த். அதே தவிர ஃப்ரீ சர்வீஸு 10,000 ஆர் அதே 1 இயர் அதாவது 12 மந்த். ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா 18 மாதம் 18 மந்த் வரும் சார்.
என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்களோ அதுக்கான காஸ்ட் மட்டும் ஆகும். லேபர் அதுக்கான கூலி வந்து We'll be right back.